ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வெள்ளி செயின் தான் வாங்குவோம்லங்க. அது ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே கருத்துணும்ல, அது எப்படி பளிச்சுன்னு பாலிஷ் பண்ணுறதுன்னு பற்றியாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அமைஞ்சான ஒரு லிக்யூடு மாதிரி ஒன்று வாங்கினேன், அதை வச்சு இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க, அந்த லிக்யூடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதாங்க நான் அமைஞ்சான வாங்கின லிக்யூடு, எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை. அந்த பாக்ஸ் அட்டைப்பட்டியை பிரிச்சுட்டேன், இதை மட்டும்தான் பிரிக்கணும். சரிங்க, இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சில்வர் பொருள் எதை வேணால் கிளியன் பண்ணிக்கலாம். சில்வர் டிப் இது பேர். அமேசானில் வாங்கினது. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. இப்போ இதை நான் இதை வெளியே எடுக்கிறேன், பாருங்கள். இப்படி தாங்க இருக்குது. இந்த லிக்யூடை நீங்கள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் யூஸ் பண்ணலாம். ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடணும்னு அவசியம் இல்லை, இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்பவும். இது ஒரு கெமிக்கல் தாங்க இது. ஆனால் கை வைக்க, கை வச்சா ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க, கை வைக்கலாம் நம்ம உள்ள. கை வச்சாலும் எதுவுமே ஆகாது. இந்த செயின் இந்த இருக்குங்க, செயின் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லைட்டாக கருத்த செயின் தாங்க. இப்போ இந்த லிக்யூடில் வந்து டிப் பண்ணி எடுப்போம். உள்ளே டிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் போட்டு டிப் பண்ணி எடுக்கிறது தான் அது. போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதோ என்ன மாதிரி இருக்குங்க, இதாக இருக்குது அந்த டிப்பு. இப்போ இந்த டிப்பில் வந்து கையில் பட்டாலுமே ஒன்றும் ஆகாது, பிரச்சனை இல்லை. இந்த இப்போ அந்த டிப்பில் செயினை போடுறேன், பாருங்கள். இந்த மாதிரி 2-3 வாட்டி டிப் பண்ணி டிப் பண்ணி எடுங்க, பாருங்கள். டிஃப்ரெண்ட் தெரியுது, நல்லாவே லைட்டாக கொஞ்சம் தெரியுது, பாருங்கள். டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த கொக்கி மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் கருப்பாக தெரியுது, பாருங்கள். இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். பரவாயில்லங்க, இதுவே நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் பண்ணுறேன்னு, நல்லா தான் ஒர்க் ஆகுது. சும்மா ஃபஸ்ட் டைம் இதை வாங்கினேன். முதல்லாம் வெறும் சோப்பு தண்ணியும் எலுமிச்சையும் புளிஞ்சு விட்டு ஹாட் வாட்டரில் வந்து நல்லா கொதிக்க வைப்பீங்க, அதுவே கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தான் போகும். சும்மா இதை வாங்கி ட்ரை பண்ணலாம் பார்த்தேன், நல்லா ஒர்க் ஆகுது, பரவாயில்ல. காசு ஒன்றும் வேஸ்ட் ஆகலை. ரேட் வந்து 169 ரூபாங்க, டெலிவரி சார்ஜோட 120 ரூபாயோ 110 ரூபாயோ எவ்வளோ வந்துச்சு. இல்லை, சோப்பு மாதிரி முறை கூடிடுச்சுங்க, பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ பார்ப்போமா, இந்த எம்டு டாலரையும் போட்டேன், இதுவும் சில்வர் தான். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிட்டு, பின்னாடி மட்டும் லைட்டாக பளிச்சுன்னு ஆகிட்டு, கொஞ்சம் முன்னாடி வந்து கருப்பாக தான் இருக்குது லைட்டாக உள்ள. ஓகே, செயின் சூப்பராக ஆயிடுச்சு முதல்ல இருந்ததை விட. பழைய ஃபோட்டோவும் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். டிப் பண்ணி எடுத்தோன்னா கழுவிடுங்க, ஏன்னா கெமிக்கல் இல்லை, இது கெமிக்கல் தானே. கழுவிட்டு அப்புறம் தொடச்சிருங்க, தொடச்சிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க.
ஸோ கைஸ் பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியுதா? முன்னாடி இருந்தவோட கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். டெரா பாய், சி யூ, டேக் கேர்.